அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். டெம்பிள் ரன் டிவோஷனல் சேனல் வழியா தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு நாகேஸ்வரர் திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. இங்கு மூலவர் நாகேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இந்த ஸ்தலத்தில் ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்யும்போது பாலானது நீல நிறத்தில் மாறுகிறது. இந்த கோயிலில் ஒரே சந்நிதியில் கிரிகுஜாம்பிகை, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய மூன்று தேவியரும் காட்சி தருகின்றனர். பொதுவாக ராகு மனித தலை நாக உடலுடன் தான் காட்சி தருவார். ஆனால் இந்த ஸ்தலத்தில் மட்டும் மனித வடிவில் காட்சி தருகிறார். இந்த திருக்கோவிலானது சோழர்களின் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கோவில் ஆகும். இந்த திருக்கோவிலின் பிரதான வாயிலானது கிழக்கு கோபுரம் ஆகும். இது ஐந்து நிலைகளை உடையது. திருமணத் தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க இந்த ஸ்தலத்திற்கு வந்து இங்குள்ள இறைவனிடம் வேண்டிக் கொள்ளலாம். இந்த ஸ்தலமானது சிறப்பு வாய்ந்த ராகு தோஷ பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. நாக தோஷம் உள்ளவர்கள் இங்கு பாலாபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்ளலாம். இதனால் தோஷ நிவர்த்தியாவது நம்பிக்கை. இந்த திருக்கோவிலின் ஸ்தல வரலாற்றை பற்றி பார்ப்போம் வாருங்கள். சிவபெருமானை மட்டுமே வணங்கி வந்தார் பிருங்கி முனிவர். இதனால் கோபம் கொண்ட பார்வதி தேவி சிவபெருமானிடம் அர்த்தநாரீஸ்வர வடிவம் வேண்டி கடுமையாக தவம் புரிந்தாள். பார்வதியின் தவத்திற்கு மனமகிழ்ந்த இறைவன் அவளுக்கு தன் உடலில் பாதியை கொடுத்தார். அர்த்தநாரீஸ்வர வடிவம் உலகின் பல பகுதிகளில் அமைய வேண்டும் என்று அன்னை வேண்டினாள். அதன்படி இந்த ஸ்தலத்தில் அர்த்தநாரீஸ்வர வடிவில் சிவ பார்வதியாக காட்சியளிக்கின்றனர். மூலவர் நாகேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார். அம்மன் பிரயணி வானுதலால் என்று அழைக்கப்படுகிறாள். சுசீலர் என்ற முனிவரின் மகன் சுகர்மன் ஆவான். ஒரு சமயம் அவன் வனத்தின் வழியே சென்று கொண்டிருந்த போது நாக அரசனான தக்ககன் என்ற பாம்பு அவனை தீண்டியது. இதனை அறிந்த முனிவர் மிகுந்த கோபம் கொண்டு தன் மகனை தீண்டிய தக்ககன் என்ற பாம்பு மானிடனாக பிறக்கும்படி சபித்துவிட்டார். சாப விமோசனம் பெற தக்ககன் காசிப முனிவரிடம் ஆலோசனை கேட்டான். அதற்கு காசிப முனிவர் பூலோகத்தில் லிங்க பிரதிஷ்டை செய்து சிவ பூஜை செய்து வழிபாடு செய்தால் உன்னுடைய சாபம் நீங்கும் என்றார். அதன்படி பூமிக்கு வந்த தக்ககன் சிவலிங்க பூஜை செய்தான். சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்து சாப விமோசனம் கொடுத்தார். இவரே இந்த ஸ்தலத்தில் இருந்து அருள்பாலிக்கிறார். நாகமாகிய தக்ககனுக்கு அருளியதால் இவர் நாகநாதன் என்று அழைக்கப்பட்டார். இந்த ஸ்தலத்தில் பிரயணி அம்பாள் தனி சந்நிதியில் இருக்கிறாள். இவளைத் தவிர இந்த கோவிலில் ஒரே சந்நிதியில் கிரிகுஜாம்பிகை, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய மூன்று தேவியரும் காட்சி தருகின்றனர். பிருங்கி முனிவருக்காக இங்கு மூன்று தேவியரும் காட்சி தந்தனர். இதன் அடிப்படையில் இந்த சந்நிதியில் மூன்று தேவியரும் காட்சி தருகின்றனர். மார்கழியில் இந்த மூன்று அம்பிகைக்கும் புனுகு சாத்துகின்றனர். அப்போது 45 நாட்கள் இந்த அம்பிகையரை தரிசனம் செய்ய முடியாது. இந்த நாட்களில் அம்பிகையின் சந்நிதி முன்புள்ள திரைச்சீலைக்கே பூஜை நடைபெறுகிறது. தை கடைசி வெள்ளியன்று இவரது சந்நிதி முன்மண்டபத்தில் அன்னம், காய்கறி, பழங்கள் போன்றவற்றை படைக்கின்றனர். இவளது சந்நிதியில் பாலசாஸ்தா, சங்கநிதி மற்றும் பதுமநிதியும் இருக்கின்றனர். இங்கு மூன்று தேவியரை வணங்கி இவர்களை வழிபட குடும்ப ஐஸ்வர்யம் உண்டாகும் என்பது நம்பிக்கை. ராகு பகவான் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க இந்த ஸ்தலத்து இறைவனை வழிபட்டார். எனவே இந்த ஸ்தலத்து இறைவன் நாகநாதர் என்று பெயர் பெற்றார். அன்று முதல் இது ராகு தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக விளங்குகிறது. சிறந்த சிவபக்த கிரகமாகிய ராகு ராமேஸ்வரம் மற்றும் காளகஸ்தி ஆகிய இடங்களில் மேன்மை பெற்று விளங்குகிறது. இருந்தபோதிலும் இந்த ஸ்தலத்தில் ராகு பகவான் தனது மனைவிகளான சிம்கி சித்ரலேகாவுடன் மங்கள ராகுவாக தம்மை வழிபாடு செய்வோருக்கு பல நலன்களையும் அருளையும் தருகிறார். நாகத்திற்கு சிவனருள் செய்த ஸ்தலம் என்பதால் நவகிரகங்களில் ஒருவரான ராகு இந்த ஸ்தலத்தில் சிவனை வழிபட தேவியருடன் வந்தார்.
தினமும் சிவ தரிசனம் பெற வேண்டி இங்கேயே தன்னுடைய மனைவியருடன் தங்கிவிட்டார். பிற்காலத்தில் ராகுவுக்காக இங்கு தனிச்சன்னதி எழுப்பப்பட்டது. இவருடன் நாகவல்லி, நாகக்கண்ணி என்ற மனைவியரையும் சேர்த்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இவர் அனுக்கிரகம் புரியும் மங்கள ராகுவாக இங்கு பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். பொதுவாக ராகு மனித தலை நாக உடலுடன் தான் காட்சி தருவார். ஆனால் இந்த திருக்கோவிலில் மட்டும் இவர் மனித வடிவில் காட்சி தருகிறார். ராகுவை இந்த கோலத்தில் காண்பது மிகவும் அபூர்வமான ஒன்றாகும். கிரகங்களில் ராகு பகவான் யோகக்காரனாவார். இவரை வணங்கிட யோகம், பதவி, தொழில், வளமான வாழ்வு, எதிர்ப்புகளை சமாளிக்கும் திறன், வறுமை, நோய் நீக்கம், கடன், வெளிநாட்டு பயண யோகம் போன்றவை நமக்கு கிடைக்கும். நாகதோஷம் உள்ளவர்கள் ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்கிறார்கள். இதனால் தோஷம் நிவர்த்தியாவதாக நம்பிக்கை. ராகு பகவான் இந்த ஸ்தலத்தில் சிவராத்திரியின் போது சிவனை வழிபட்டு அருள் பெற்றாராம். இதன் அடிப்படையில் தற்போதும் சிவராத்திரியின் போது இரண்டு கால பூஜையை ராகுவே செய்வதாக ஐதீகம். சிவராத்திரி மற்றும் ராகு பெயர்ச்சியின் போது மட்டும் ராகு பகவான் உற்சவர் வீதியுலா செல்கிறார். இந்த ஸ்தலத்தில் ராகு பெயர்ச்சியின் போது பரிகார பூஜை செய்து கொள்ளலாம். சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் 92வது தேவார ஸ்தலமாக விளங்கும் திருநாகேஸ்வரம் அருள்மிகு நாகேஸ்வரர் திருக்கோவிலை பற்றி டெம்பிள் ரன் டிவோஷனல் சேனல் வழியாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெம்பிள் ரன் டிவோஷனல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.